சார் இந்த போதைப்பொருள் கடத்துறது அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் தலையோங்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா போதைப்பொருளுக்காக நான் வந்து சர்வாதிகாரம் கூட எடுப்பேன் ஆனால் இப்போ அவருடைய பேரில் கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இந்த போதைப் பொருள் விஷயமா ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ சமீபத்தில் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து நிறைய இடத்துல அடிப்படுது இன்னொன்று தலைமுறை வாய்த்தார் ஸோ முதல்ல அவர் இந்த சினிமா தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே தான் அவர் வராரு ஸோ எப்படி இந்த சினிமாக்குள்ளே அவர் என்ட்ராரு இந்த கோடிக்கணக்கான பணம் எப்படி அவர்கிட்ட வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் சினிமா துறையை பொறுத்த மட்டில் அது முதலீடு வந்து பெரும் முதலீடுகள் தான் சினிமா துறை மொத்தமாக சினிமா துறையை பொறுத்த மட்டில் ஆனால் அந்த பணம் எப்படி வருகிறது என்பது பெரும் கேள்விக்குறி பல தயாரிப்பாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு படங்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில தயாரிப்பாளர்கள் வேறு பல வழிகளில் பணங்களை முதலீடு செய்யக்கூடிய ஒரு களம் இருக்கிறது இன்னொன்று கணக்கில் காட்டாத பணங்கள் சினிமாவில் முதலீடு செய்யப்படுகிறது என்பது காலாகலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இங்க நீங்க ரெண்டு மூன்று தகவல்கள் சொன்னீர்கள் ஒன்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு பின்னால் இங்கு வந்து போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் போன்றவை பெருவாரியாக உருவெடுத்து விட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது ஒன்று நான் ஆட்சிக்கு வந்தால் சர்வாதிகாரியாக செயல்பட்டு போதைப் பொருட்களை அடக்குவேன் என்று குறிப்பிட்டது ஒன்று ஆனால் ஒரு அறுபது ஆண்டு காலம் அதாவது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியை விட்டு வெளியே சென்றதற்கு பின்பு தமிழகத்தில் அதாவது போதை வஸ்துக்கள் அது கள்ளச்சாராயமாக இருக்கலாம் அல்லது மது மது சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் இவை அனைத்துமே தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு இதை எதிர்த்து போராடியவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின் அவர்கள் அரசின் அடக்குமுறைகளால் அல்லது ஒடுக்குமுறைகளால் அவர்கள் அடக்கப்பட்டு விடுகிறார்கள் ஆனால் இந்த போதை வஸ்து கடத்தல் இதற்கு பின்னணியில் வேறு பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒன்று ஜாஃபர் ஷெரீப் அவருடைய பெயர் அவர் வந்து இந்த போதை வஸ்து கடத்தலில் அவர் தொடர்பு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது அவர் திமுக கட்சியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அயலக துணை அமைப்பாளராக இருக்கிறார் இது வந்து அவர் கட்சியில் அவருக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஆனால் கட்சியில் பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்கு எப்படி இருக்கிறார் என்கின்ற விடயங்களை எல்லாம் ஆய்வு செய்து பொறுப்பு கொடுப்பதில்லை ஒருவேளை கட்சியில் யாராவது ஒருவர் பரிந்துரைக்கலாம் அல்லது ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கலாம் இவருக்கு நாம் ஒரு பதவி கொடுத்தால் கட்சியை வளர்ப்பதற்கான நிதிகள் அவர்களிடம் சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்க ஆனால் இவர் போதை வஸ்துவில் ஈடுபட்டு அதை வைத்துத்தான் இவர் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறார் அல்லது பண முதலீடு செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தில் அவருக்கு பதவி கொடுத்திருப்பார்களா என்றால் அது கேள்விக்குறி அதுபோல அவருடைய தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் என்கின்ற ஒரு நெருக்கத்தில் அவருக்கு சற்று அதிகப்படியான ஒரு நெருக்கம் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார் நான் இப்பொழுது அடிக்கடி இங்கு வருகிறேன் என்றால் நான் உங்களுடைய உங்களை முதலில் பார்க்கின்ற பொழுது ஹாய் என்பேன் அதன் முன்பு உங்களோடு நான் மனம் விட்டு பேசக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படும் அதுபோலத்தான் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும் அதனால் அவர்கள் அந்த ஜாஃபர் ஷெரீஃபை வளர்த்து விட்டார்கள் என்கின்ற ஒரு விடயம் வந்து அவர்கள் தெரிந்து அவர்கள் அந்த விடயத்தில் மாட்டினார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது அவர்கள் தெரிந்துதான் செய்திருந்தால் இவ்வளவு சுமார் நாற்பத்தி ஐந்து முறை இந்த போதை வஸ்துக்களை மையப்படுத்திய வழக்குகளும் ஜாஃபர் சரிப்பு ஏறக்குறைய இரண்டு முறை கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வளவு விடயங்கள் தெரிந்த அவர்கள் தங்களுடைய நெருக்கத்தோடு வைத்துக்கொண்டு அவரை பாதுகாக்க முயற்சிப்பார்களா என்றால் அது கையிலே நெருப்பை வைத்துக் கொண்டு முதுகை போல போலத்தான் எனவே அந்த விடயத்தில் அவர்கள் அப்படி ஒரு பிழையை செய்திருப்பார்களா என்பது கேள்விக்குறி இதன் பின்னணியில் வேறு பல அரசியல் களம் இருக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது உள்ள ஒரு சூழலாக இருக்கிறது என்னை பொறுத்த திருச்சியை மையப்படுத்தி தான் இந்த சம்பவங்கள் கோர்க்கப்படுகின்றது அதாவது கப்பலில் அஹ் முதலில் பிடிபடுகின்றது கப் கடற்படையை சார்ந்தவர்கள் அதை விசாரிக்க செல்கின்றார்கள் விசாரிக்க செல்கின்ற பொழுது மூவாயிரம் முன்னூறு கோடிக்கு மேற்பட்ட போதைப் பொருட்களும் ஏ கே செவனும் வெடிகுண்டுகளும் கைப்பற்றப்படுகிறது அதன் பின்பு அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் இது எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது என்று அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறிப்பிடுகின்றார்கள் அது ஒட்டுமொத்தமாக அதாவது தமிழ் இனத்தின் வளர்ச்சி இப்பொழுது ஈழம் ஈழம் சார்ந்த பகுதிகளில் தமிழர்கள் இப்பொழுதுதான் தங்களுடைய அடுத்த நகர்வை நோக்கி அரசியல் ரீதியான களத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளினால் இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி அவர்கள் சொல்கின்றார்கள் திருச்சியில் அது யார் தங்கி இருக்கக்கூடிய பகுதி என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட பகுதியை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தின் மீது அதை கொண்டு திருப்புவது போல ஒரு களம் அமைகின்றது கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கின்ற பட்சத்தில் இதன் பின்னணிக்குள் பல அரசியல் இருக்கின்ற பலர் இந்த போதைப் பொருள்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் அனைத்து அரசியல் தலைவர்களையும் நாம் வணங்க வேண்டும் போற்ற வேண்டும் அது மாற்று கருத்தல்ல ஆனால் தமிழகத்தில் நீங்கள் அப்படி என் கூட வருவீர்கள் என்றால் நான் சாலையோரங்களில் குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய எத்தனை பேரை நான் உங்களால் காட்ட முடியும் அப்படிப்பட்ட அந்த போதை வஸ்துகளுக்கு எதிராக எந்த அரசியல் தலைவர்களுமே இதுவரை ஏன் பேசாமல் இருக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அவர்கள் மதுவை தடுக்கவில்லை அதற்கு முன்பால் இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலும் அது தடுக்கப்படவில்லை எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியிலும் தடுக்கப்படவில்லை கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியிலும் தடுக்கப்படவில்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை போதைக்குள் கொண்டு சென்று கொண்டு இருக்கக்கூடிய மது மது சார்ந்த விடயங்களை குறித்து அதை எதிர்ப்பதற்கோ அதை குறித்த ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கோ எந்த அரசியல்வாதிகளும் முனைப்புடன் ஒன்றிணையாத பட்சத்தில் போதைப் பொருளில் மாட்டுகின்றது ஒரு உல அது உண்மையிலேயே நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்திற்கோ இந்தியா மீது தொடுக்கப்பட்ட போர் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் எல்லா மாநிலங்களிலுமே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மது மது சார்ந்தவைகள் இருக்கின்றது எல்லா மாநிலங்களுமே போதை போதை சார்ந்த விடயங்கள் இருக்கின்றது அப்படி என்றால் நாம் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநில முதல்வர்களும் ஒருங்கிணைந்து தான் இதை அளிக்க முடியும் தமிழகத்தில் மட்டும் அளிக்க முடியாது ஆப்கானிஸ்தானிலிருந்து மற்றும் பல நாடுகளில் இருந்து தான் இங்கு உள்ளே கொண்டு வரப்படுகிறது அது கொண்டு வந்த கொண்டு வருகின்ற அந்த பொருள் வந்து இலங்கைக்கு செல் கொண்டு செல்வதாக சொல்கின்றார்கள் ஆனால் இலங்கையில் ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்கிறது அதாவது தமிழ் இளைஞர்கள் அவர்கள் வந்து விழிப்புணர்ச்சி அடைந்து தங்களுக்கான உணர்வுகளோடு அவர்கள் அந்த ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களில் போராடிவிடக் கூடாது என்பதற்காக சிங்கள ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு அந்த பகுதிகளில் போதை வசுகள் பரவ வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுகிறது அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக இது எங்கோ ஒரு வலைப்பின்னல் இருக்கிறது அந்த வலைப்பின்னல் எங்கு பின்னப்படுகிறது இதன் பின்னணிக்குள் யார் யார் இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை பொதுவாக பார்க்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியில் ஒரு நபர் இருந்தார் என்கின்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கட்சியை குற்றம் சுமத்துவதும் அந்த கட்சி சார்ந்தவர்களை பேசுவதையும் சற்று தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்து இதை எப்படி அளிக்கலாம் இதன் பின்னணியில் வேறு என்ன களங்கள் இருக்கிறது இவைகளை அரசியல் சார்ந்தவர்கள் நோக்கினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்ன காரணத்துக்காக வந்து கட்சியை வந்து சார்ந்து பேசுறாங்க அப்படின்னா ஒரு திமுக நிர்வாகி அது மட்டும் இல்லாமல் உதயநிதிக்குமே வந்து ஒரு நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பெரும் பேச பொருளா ஆயிருக்கு இன்னொரு விஷயம் என்ன தலைமறைவு ஏன் தமிழக போலீஸ் வந்து இன்ன வரைக்குமே அவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல்ல தான் நம்ம காவல்துறை இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நம்ம காவல்துறை வந்து திறமையானவர்கள் பெரும் திறமையானவர்கள் அதாவது அவர்கள் நினைத்தால் மறுநிமிடமே யார் எங்கிருக்கிறார் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத அவர்களால் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இருக்கும் இதற்கு அதான் சொல்லுவேன் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒருவேளை நான் வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஜாஃபர் ஷெரீப் பிடிபட்டால் அவர் யாரால் இயக்கப்பட்டார் என்கின்ற விடயத்தை சொல்கின்ற பொழுது வேறு பல கட்சிகள் உள்ளவர்கள் பாதிக்கப்படலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் சார்ந்தவர்கள் ஏன் ஜாஃபர் ஷெரீஃபை தடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வி கலை இரண்டாவது ஆளும் கட்சியை கூட நாம் வைக்க வேண்டியது இருக்கிறேன் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர் எனவே தங்கள் கட்சி சார்ந்த இந்த தேர்தல் நிலையத்தில் தங்கள் கட்சிக்கு இழுக்கு கூடாது என்று இவர்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு அதாவது நீங்கள் வரலாற்றுக்குள் போகின்ற பொழுது பார்ப்பீர்களே என்றால் ஆள்கின்றவர்கள் எதிர்கட்சிகளோடு ஒரு உறவு நிலையில்தான் பயணிப்பார்கள் என்பது மறைமுகமான ஒரு உறவு நிலை இருக்கும் என்று ஒரு செய்தி சொல்வார்கள் அது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது இவர்கள் செய்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கும் பங்கு போகும் என்கின்ற செய்தி எல்லாம் சொல்லப்படும் இது தொடர்ச்சியாகவே பல கா காலகட்டங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது ஜாஃபர் ஷெரீஃபை கைது செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் வைக்கின்ற பொழுது நித்யானந்தா இருக்கிறாங்க அந்த நித்யானந்தா என்ன பண்றாங்க இங்கேருந்து அவங்க தப்பிச்சு தான் போனாங்க அவங்க மேல வழக்கு இருக்கு அவங்க அதாவது பெரிய கடற்படை பெரிய இராணுவ படையெல்லாம் கொண்ட நம்மால் நித்தியானந்தா அவர்கள் வேறொரு நாட்டிற்கு சென்று ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்த பின்பு கூட அவரை கைது செய்து நம்மால் கொண்டு வர முடியவில்லை எனவே ஆட்சியாளர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களை பாதுகாக்கக்கூடிய விடயங்களை எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் எடுக்கிறார்களே திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் அது எந்த கட்சியை சார்ந்தவர்களும் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் மாட்டிக்கொண்டு முடிப்பது உங்களையும் என்னை மாறிப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் தான் மாட்டிக்கொண்டு விழிப்பார்கள் நீங்கள் பார்த்துக்கின்ற இரவு நேரத்தில் நாம டூ இருசக்கர வாகனத்தில் செல்கிறோம் என்றால் அந்த இருசக்கர சக்கர வாகனத்தில் இரவு செரு நம்மளை தடுத்து காவல்துறை ஒவ்வொரு இடங்களிலும் கேள்வி கேட்கிறது நீங்கள் ஒரு இரவு சென்றிருந்தால பன்னிரண்டு மணியை தாண்டி விட்டால் நாம் இங்கிருந்து குரோம்பட்டை செல்வதற்குள் பல இக்கட்டுகளை சந்திக்க வேண்டியிருக்கு அவர்கள் தடுத்து ஆனால் திருடர்கள் போதை வஸ்து வைக்கக்கூடியவர்கள் அடிப்பவர்கள் கொலை செய்பவர்கள் வெடிகுண்டு வீச சும்மா சர்வசாதாரமாக சுழலக்கூடிய ஒரு சூழலை அரசியல் கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிறது இது தகர்க்கப்பட வேண்டும் என்றால் பொதுமக்கள் வெளிப்படைய வேண்டும் தங்களை தங்களை பாதுகாக்கக்கூடிய தலைவன் யார் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை பொதுமக்கள் தான் விழிப்புணர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் இப்போ அடுத்து இப்போ கடந்த காலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இந்த கஞ்சா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது இதற்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாமே வந்து பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இது ஏன் இது இவ்வளவு பெருசா இப்ப வளர்ந்துருக்கு ஏன்னா இப்போ கஞ்சா எங்க பார்த்தாலும் கிடைக்குது அப்படிலாம் சொல்றாங்க ஸோ அதை அவங்க பத்தி உங்களுடைய பார்வை இதை தமிழக அரசு ஏன் கவனிக்காமல் இருக்கு ஒருவேளை அவங்க இன்வால்வ் ஆகி தான் இதை வந்து பெருசாக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது இல்லையா சார் இல்லை அவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லை காரணம் என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்னுடைய கணிப்பு மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த பதவிக்கு வருவதற்கு அவர் கடுமையாக போராடி இருக்கிறார் ஒரு அதாவது நம்மளுடைய ஒரு தொலைநோக்கு சிந்தனை அவர் இந்த பதவிக்கு விட மாட்டார் என்று ஜாதகம் சொன்னவர்கள் எல்லாம் உண்டு அதை மீறி அவர் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் செய்த தவறை மு க ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவங்க வீதியில் செல்வதாக இருந்தால் மக்கள் தடுக்கப்பட்டார்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு மகாராணி தோரணில் பயணித்த கதைகள் எல்லாம் இருந்து அது அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மாறிவிட்டார்கள் இப்பொழுது இவர்களை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டும் வயது அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சியாக இருந்தால் மட்டும்தான் காலம் கடந்தும் அவர் பேசப்படுவார் இப்படி காமராஜ் இறந்து பல காலங்கள் ஆன பின்னும் இன்றும் பேசப்படுகிறார் ஒன்றை வருடம் ஆட்சியில் இருந்த அண்ணா இன்றும் பேசப்படுகிறார் அப்படி ஒரு ஆட்சி கொடுத்தால் தான் நாம் பேசப்படுவோம் என்கின்ற எண்ணம் அவருடைய மனதிற்குள் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய இளைஞர் சமுதாயத்தை அல்லது மாணவர்களை போதை வஸ்துவும் மற்றும் பல விடயங்கள் அவர்களை ஆக்கிரமித்து இருக்கிறது என்றால் அதன் பின்னணிக்கு ஊடகங்கள் ஒரு முதன்மையான களம் சமூக வலைதளங்கள் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதை நாம் செய்தால் அங்கீகரிக்கப்படுகிறோம் என்கின்ற ஒரு களம் மாறிவிட்டது ஒரு நல்ல விடயத்தை எவனாவது ஒருவன் சொன்னான் அவனுக்கு வந்து அந்த ஊடகத்தில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்காது அதே ஒரு கெட்ட விடயத்தை செய்கின்ற பொழுது ஊடகத்தில் நாம் கூட அதை ரசிக்கிறோம் இப்பொழுது நீங்கள் ஒரு ஊடகத்தில் ஒரு பெண்ணும் ஒரு இரண்டு மூன்று பேரும் உட்கார்ந்து ஒரு ஆபாச வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் நீங்கள் பார்ப்பி பார்த்திருக்கலாம் ஆபாச வார்த்தைகளையும் இரட்டை அர்த்த வார்த்தைகளையும் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு உங்களை போன்று சமூக சந்தனையோடு பேசக்கூடியவர்களுக்கு இல்லை சமுதாயத்தின் அதாவது நம்ம மூளை வந்து சலவை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்கள் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்று நாம் சலவை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் முதலாளி வர்க்கத்தின் அடிப்படை அந்த தான் இன்று பெரும்பாலான இளைஞர்கள் நாம் இப்படி தெரிந்தால் நமக்கு ஒரு மரியாதை போல் இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகிவிட்டது கொடுமை என்னவென்றால் ஒரு நாலு வயது ஐந்து வயது சிறுவன் ஒருவன் புகைப்பிடித்துக் கொண்டிருக்க ஒரு காணொலி எல்லாம் வருகின்றது யாராவது ஒரு ஹிட்லர் வந்து ஆட்சி அமர்ந்து இது போன்ற விடயங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு எழுத மாட்டானா என்கின்ற இயக்கம் மனதிற்குள் கொந்தளிக்கத்தான் செய்கிறது இத தடுக்க முடியும் இந்த போதை பொருள் மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக முடியும் ஆனால் ஏனென்றால் அரசின் வருமானங்களை மையப்படுத்திய பயணம் இருக்கிறது இப்பொழுது மது மது சார்ந்த விடயத்திற்கு ஏன் அவர்கள் ஒரு மூடு விழா நடத்த மாட்டார்கள் என்றால் அதை வைத்து அவருடைய நிதி நிதி சார்ந்த விடயங்களுக்கு ஒரு பயணம் இருக்கிறது அதுபோல அவர்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கு சில கோட்டாக்கள் கொடுப்பதற்கும் அது ஒரு களமாக இருக்கிறது எனவே அதை அவர்கள் முடி அதை அடைப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணப்பாடுகள் எல்லாம் இல்லை ஆனால் இது வந்து மக்கள் மத்தியிலிருந்து இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான நடவடிக்கைகள் சட்டங்கள் அதற்காக மாற்றப்பட வேண்டும் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒன்றுமில்லாமல் ஒரு பென்சில் திருடியவனுக்கு நீதிமன்றம் காவல்துறை பலமாக அவனை இழுத்து கொண்டு செல்வதும் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைப்பதும் போன்ற பல விடயங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் கோடி கோடியாக கொள்ளையடித்தவர்களை முகமூடி போட்டு அவரை சுற்றி அணைத்து கொண்டு போய் அவரை ஏற்றி கொண்டு செல்வது அப்படி என்றால் சமூகத்தில் மிக கொடூரங்களை செய்யக்கூடியவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது சட்டங்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு போன்ற பல விடயங்களை கொடுத்து மாணவர்கள் மத்தியில் ஒரு இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பயணிக்கிறார் என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் அரசு இதை கவனிக்க மறந்துட்டாங்க களம் இருக்கிறது எப்படி என்றால் நான் ஒரு இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டுதான் நான் பெரும்பாலும் முடிவுகள் எடுப்பேன் என்னை தாண்டி என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது காவல்துறை அதிகாரிகளில் திறம்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பலர் இருக்கிறார்கள் அது நாம் கண்கூடாகவே பார்க்க முடியும் அதுபோல மனிதாபிமானம் மனது சார்ந்து பயணிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை அவர்களை பார்த்தீர்கள் என்றால் நின்றும் வீதியிலே அவர்கள் நின்று கொண்டிருக்க கூட்டி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருப்பார்கள் காவல்துறையிலே பதவி உயர்வு அடைவதற்கே அவர்கள் அரசியல் சித்தாந்தங்கள் புரிந்து கொண்டால் தான் பதவி உயர்வு என்பது எழுதப்படாத ஒரு சட்டம் எனவே ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேரோ இருக்கிறார்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து இது சார்ந்த விடயங்களை நீங்கள் எடுங்கள் முடிவை என்று மு ஸ்டாலின் அவர்கள் அந்த களங்களை அவர்கள் கையில் கொடுக்கின்ற பட்சத்தில் இதற்கு ஒரு மாற்றம் வரும் என்று நான் நினைக்கின்றேன் தற்பொழுது உள்ள சூழலில் இந்த போதை வஸ்து விவகாரம் இவ்வளவு விஸ்வரூபம் எடுப்பதற்கான காரணம் தேர்தல் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கு காரணம் இதற்கு முன்பு நாற்பத்தி ஐந்து தடவை இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இரண்டு தடவை ஜாஃபர் ஷெரீப் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுபோன்று பல விடயங்கள் இது இந்த போதை சார்ந்தே பல விடயங்கள் அரங்கேறி இருக்கின்றன இங்கிருந்து கேரளாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல சூழல்கள் நடந்திருக்கிறது அப்பொழுதெல்லாம் இந்த கொந்தளிப்பும் இந்த பதபதைப்பும் யாரிடமும் ஏற்படவில்லை முன்பு ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி ஆட்சிப்பிடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இந்த இந்திய தேசிய புலனாய்வுத்துறை ஒரு அறிக்கையை அனுப்புகிறது இந்த குறிப்பிட்ட இடத்தில் இருந்துதான் செயல்பாடுகள் இருக்கிறது இங்கு தொலைபேசியோ லேப்டாப்போ போன்றவை நீங்கள் செயல்படுத்துவதற்கான அனுமதி வழங்காதீர்கள் என்று அறிவிக்கிறது ஆனால் அங்கு அது திரும்பியும் உபயோகப்படுத்தப்பட்டது என்கின்ற செய்திகள் எல்லாம் வருகின்றது அப்படி என்றால் எங்கோ ஒரு தவறுகள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது அதுபோல தேசிய புலனாய்வுத்துறை எடுத்திருக்கக்கூடிய ஆய்வு இப்போ அவங்க இந்த போதை வசதி கப்பற்படை சார்ந்தவர்கள் தான் தேசிய புலனாய்வு துறைக்கு கொடுக்கிறார்கள் எங்களால் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணியில் வந்து அரசியல் இருக்குமா என்கின்ற விடயத்தில் கேள்விதான் அவர்களை பொறுத்த இப்பொழுது இந்த போதை வசதி எங்கெல்லாம் சென்றிருக்கிறது இதன் பின்னணியில் வேறு ஏதாவது களங்கள் இருக்கிறதா பயங்கரவாத விடயங்கள் இருக்கிறதா என்கின்ற கோணத்தில் அவர்கள் பயணித்திருக்க கூடும் ஆனால் தெரியாத களத்தில் அரசியல் அரசியல் சார்ந்தவர்கள் இதில் சிக்கி கொண்டு இருக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடு இருக்கிறது இப்ப ஜாஃபர் சாதி போன்ற ஒரு ஆளுங்க எப்படின்னா சினிமா அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள இருக்கிறாங்க அமீர் அவர்களுமே வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் அவர் பற்றின முழு விவரம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு ஸோ கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எல்லாம் உண்மையாலுமே தெரியாம இருக்குமா சார் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ என்னுடன் ஒரு நண்பர் பயணிக்கிறார் என்றால் பெரும்பாலான விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படி ஒருவேளை அமீர் போன்றவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவர் பொறுத்த நான் ஏற்றுமதி இறக்குமதி தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் ஜாஃபர் ஷெரீப் சொல்லி இருக்கிறார் ஒருவேளை அமீர் அவர்களிடமும் அவர் அதே சொல்லி நான் ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் அந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கலாம் அதை நம்பி இருக்கலாம் அமீரை பொறுத்த தனக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிற இறைவன் மிகப்பெரியவன் என்கின்ற படத்தை தான் அவர் ஜாஃபர் ஷெரீப் தயாரிக்க அமீர் இயக்கிக் கொண்டிருக்கிறார் தனக்கு ஒரு படம் கிடைக்கிறது இன்னொன்று தங்கள் மதம் சார்ந்த அடையாளத்தோடு அந்த படம் தயாரிக்கப்படுகிற இறைவன் மிகப்பெரியவன் இருக்கும்போது அது அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த ஒரு வார்த்தை அந்த ஒருவேளை அந்த உணர்வில் நம் நம் மதத்தை சார்ந்தவர் நமக்கு உதவுகிறார் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருந்திருக்கலாம் இன்னொன்று நமக்கு பட வாய்ப்பும் சற்று சறுக்கலாக இருக்கிறது இந்த படத்தை வைத்து நாம் அடுத்த நகர்வுக்கு செல்லலாம் என்று இருந்திருக்கலாம் அதை மையப்படுத்தி அவர் அந்த ஜாஃபர் ஷெரீஃபோடு இணைந்திருக்கலாம் இல்லை என்றால் அவர் இப்படி ஒரு பேட்டியை கொடுக்க வேண்டிய தேவையில்லை நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் என்னை நீங்க விசாரிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு களத்திற்குள் அவர் செல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் தற்போது உள்ள சூழலில் ஜாஃபர் ஷெரீஃப் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற அந்த சூழல் வரை விமர்சனங்கள் திமுகவின் மீது தான் இருக்கும் அது இயற்கை காரணம் அவர்கள் கட்சியை சார்ந்தவர் ஒன்று முக்கிய தலைவர்களுடைய நெருக்கமாக இருந்தவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒன்று அதுபோல அந்த கட்சிக்காக செலவு செய்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அப்படி வருகின்ற பட்சத்தில் விமர்சனங்கள் அந்த கட்சியின் மீது தான் திரும்பும் இந்த விமர்சனங்களிலிருந்து தப்பிப்பதும் இந்த விமர்சனங்கள் வராமல் தடுப்பதும் தமிழகத்தில் போதை வசதி இல்லாமலும் மது மது சார்ந்த விடயங்களை அது மூடுவிழா நடத்துவதும் மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் தான் இருக்கிறது ஓகே சார் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க என்னுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் மேலும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகே சார்